வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் வரலாறு பாடப்பிரிவில் அலகு 3 இரண்டாம் உலகப் போர் இந்த பாடத்தின் புத்தக பின்பக்க ஒரு மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? செப்டம்பர் 2, 1945. பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன் முயற்சி எடுத்தவர் யார்? உட்ரோ வில்சன். ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? மிட்வே போர். அமெரிக்கா தனது முதல் அணு உண்டை எங்கே வீசியது? ஹிரோஷிமா. ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? யூதர்கள். ஜெர்மனியோடு மியூனிஸ்ட் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? சேம்பர்லின். எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? ஜூன் 26, 1945. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இராணுவ நீக்கம் செய்யப்பட்ட டேஷ் பகுதியை ஹிட்லர் தாக்கினார். ரைன்லாந்து. இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவற்றிற்கிடையான ஒப்பந்தம் டேஷ் என அழைக்கப்பட்டது. ரோம், பெர்லின், டோக்கியோ அச்சு ஒப்பந்தம். டேஷ் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கி வைத்தார். ரூஸ்வெல்ட். 1940 ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமர் டேஷ் ஆவார். சேம்பர்லின். டேஷ் என்பது தொலைவிலிருந்து எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஓர் கருவி, ரேடார். பொறுத்துக. பிளிட்ஸ்கிரீக், மின்னல் வேக தாக்குதல். ராயல் கப்பல் படை. பிரிட்டன், கடன் குத்தகை. ரூஸ்வெல்ட். ஓல்கா, ஸ்டாலின் கிரேட், வாடல் கெனால், சாலமோன் தீவு. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று: குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் அமெரிக்கா தனது தனித்திருக்கும் கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார். காரணம்: அவர் 1941 கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கினார். கூற்றும் காரணமும் சரி.